ஒண்ணுமே பண்ண முடியாதுமா, பேச முடியாது, சிரிக்க முடியாது, உட்கார முடியாது, நிக்க முடியாது, பாட முடியாது, மறக்க முடியாது, எல்லாத்துமே பண்ண முடியாதுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இத்ரீஸ் கிரியேஷன். நான் இத்ரீஸ். இப்போ நம்ம நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்து எப்போ நம்ம வந்து அலைட் மோஷனை பார்த்தீங்கன்னா மேக் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாகவும் அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்காக லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் அலைட் மோஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ண எல்லாமே லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி எடிட் பண்ண பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்குது, நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ண உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆடியோ, அது கூட பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரெக்டாங்கல் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் மேலே அப்படியே ஸ்கால் பண்ணிங்கன்னா அப்படியே அதில் டெக்ஸ்ட் லேயர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது அதில் டெக்ஸ்ட் லேயர்ஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்துன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எஃபர்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெக்ஸ்ட் லேயர் இருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு ஃபான்ட்ஸ் வந்து செட் ஆகாது. ஃபான்ட் ஒரு லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலான ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் சென்ட்ரா வாங்கினா சென்ட்ரா வச்சுக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆரோ ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், குட்டியாக ஒரு ஆப்ஷன் ஆரோ ஆப்ஷன், இந்த ஆரோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறது இங்கே வைஸ் ஆல் ஃபான் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேலே த்ரீ டேஷ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இம்போர்ட் ஃபான்ஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இம்போர்ட் ஃபான்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் வந்து இருக்க ஃபாண்டை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பேக் வந்துருங்க. பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபான்ட் வந்து செட் ஆகும், ஃபஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் செட் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்து செகண்ட் டெக்ஸ்ட் லேயர் வந்துருங்க. வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதே ஆரோப் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். நீங்கள் அந்த ஃபாண்ட் மட்டும் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு வந்து பிடி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 40 PTலேயே வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 40 PTலேயே வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 40 PTலேயே வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் வந்து வேறு வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா வேறு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து செட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் வந்து எடிட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் சேம் தான். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வேணா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கீழே அப்படியே கால் பண்ணிட்டு இங்கே ரவுண்ட் ரெக்டாங்கல் ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ரவுண்ட் ரெக்டாங்கல் ஒன்று இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி காட்ட பாருங்கள். இப்போ இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதே நீ பார்த்தா பேக்ரவுண்ட் இந்த ரவுண்ட் ரெக்டாங்கல் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறப்பதான் இங்கே கலர் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுற பார்த்தா இங்கே கலர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கீழே இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதில் என்ன கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக் கலர், ஒயிட் கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், க்ரீன் கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், அது உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம் ஸ்டார்டிங்கே வந்துடுறேன், ஃபஸ்ட்டு கலருக்கே வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எனக்கு ஃபஸ்ட் கலர், இந்த கலருக்கே நான் வந்துடுறேன். இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒயிட் கலரில் மேலே சைடில் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஒரு மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் இந்த சைடில் ஷேடோ ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தா நீங்கள் வந்து இந்த எடிட்டிக்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இந்த 10:08 இந்த டூரேஷனுக்கு வந்துருங்க. இந்த டூரேஷன் வந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து இமேஜஸ் தான் ஆட் பண்ண போகிறீங்க. இமேஜஸ் ஆட் பண்ணுறது மாதிரி பார்த்தா இங்கே கீழே கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த போர்ஷன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த கட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. இந்த ஒரு பாருங்கள் கட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து 10:08 செகண்ட்லேருந்து பார்த்தா நம்ம வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற இமேஜ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடிட் பண்ண ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டெலகிராம்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன். மஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணுற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மேலே 3 dot ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபில் காம்போசராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுற பார்த்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இது ஐடியாட்டாக தெரியுமா செட் பண்ணி வச்சுட்டு இங்கே நெக்ஸ்ட் ஒரு ஆர் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடும். போய்ட்டு பார்த்தா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இங்கே கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் கட் பண்ணி விட்ருக்கேன். இதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் செகண்ட் மீடியா ஆப் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணி இந்த இப்போ நீங்கள் கொடுத்தா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்கின் செட் ஆகும். இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபுல் ஸ்கின் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தெரிய மாதிரி
இந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் கரெக்டாக வேணுமோ நீங்கள் கரெக்டாக ஃபேஸ் தெரியாமல் செட் பண்ணிவிட்டு சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடும். போயிட்டு வரும்போது எக்ஸ்ட்ரா இருக்க போஸ்ட்டு இந்த போர்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்து டெலிட் பண்ணி விட்ருங்க. இப்போ டெலிட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ எந்த வரையும் இமேஜஸ் இந்த ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இமேஜஸில் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த இமேஜஸ் ஆட் பண்ணணும்ல, உங்களுக்கு எந்த இமேஜஸ் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த 10:0:8 அந்த டூரேஷன் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணலாம். அங்கே வந்துருங்க, கீழே ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா ஆப் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு வீடியோ கொடுத்துட்டு போகிறேன். இங்கிலீஷ் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு வரும்போது அதில் உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட்னு ஒரு ரெண்டு ஆப்ஷன் ரைட், இந்த அதில் வந்து பேர் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்னு போட்டிருக்கும். நான் ரேங்க் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைட் லெஃப்ட் அப்படின்னு இருக்கும் வந்து பாருங்கள். இது ரைட்டு, அதே மாதிரி கீழே அப்படியே இன்னும் ஒரு டெம்ப்ளேட் காட்டுறாங்க, அந்த இங்கிலீஷ் கிளாஸ் டெம்ப்ளேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரைட் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3-dot ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் காம்பேசராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஓப்பாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆயிடும். உங்களுக்கு வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடும். போயிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணி டெம்ப்ரரி வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே மேலே பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரைட் சைட் தான் நம்ம வந்து ஆட் பண்ணோம். ரைட் சைட் டெம்ப்ளேட் தான் ஆட் பண்ணோம் இங்க் ஸ்பிளாஷ். இப்போ வந்து லெஃப்ட் சைட் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். கீழே ப்ளஸ் ஆங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா ஆப் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் இருக்க டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திரும்பி என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இந்த கட் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ணிடுவோங்க. கட் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ரோப்பா சிம்பிள் ஐடியன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஓவரால் முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே 3-dot ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் காம்பேஜராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுறது வந்து ஃபில் ஸ்க்ரீன் செய்யறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இமேஜ் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் பண்ணுறேன், திரும்ப இந்த நெக்ஸ்ட் ஏர் மார்க் செலக்ட் பண்ணிட்டு கீழ் பிளஸ் ஆங்கிள் செலக்ட் பண்ணி திரும்ப அந்த ரைட் கார் ஆட் பண்ணிக்கோங்க. ரைட் அந்த ரைட் சைட் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே 3-dot செலக்ட் பண்ணி ஃபில் காம்பேஜர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி பிளண்டிங் ரோப்பா செட் பண்ணி லைட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுற ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன ஆட் பண்ணுவோம், ரைட் ஆட் பண்ணோம். இப்போ திரும்ப லெஃப்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதே கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப வந்து லெஃப்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டே வரும். ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் தான். நீங்கள் வந்து இமேஜ் ஆகிற ஒரு உங்களுக்கே புரியும். இப்போ லெஃப்ட் ஆட் பண்ணால் திரும்ப வந்து ரைட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து ரைட் ஆட் பண்ண வரப்போ தான் லெஃப்ட் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரைட் ஆட் பண்ணி லெஃப்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து லெஃப்ட் ஆட் பண்ணிட்டேன். முன்னாடி ரைட் பாருங்க, காட்டுற பாருங்க. இங்கே ரைட் இருக்குது, இங்கே லெஃப்ட்டு. அதே மாதிரி இப்போ வந்து பின் ஆட் பண்ணுவேன். நான் வந்து ரைட் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ரைட் மீடியா ஆப் செலக்ட் வந்து ரைட் கலரில் ரைட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3-dot ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மேலே கட் பண்ணி விட்றோம். கட் பண்ணி விட்டு மேலே 3-dot ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபில் காம்பேஜர் செட் பண்ணி பிளண்டிங் ரோப்பா செலக்ட் பண்ணி ஐட்டம் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துறேன். அதே மாதிரி பார்த்தா நெக்ஸ்ட் இமேஜுக்கு பார்த்தா வந்து லெஃப்ட் ஆட் பண்ணுவேன். அந்த மாதிரி லெஃப்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ரைட் லெஃப்ட் பார்த்து அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எண்டு வரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைட் லெஃப்ட் டெம்ப்ளேட் வச்சு நான் இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுமா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அடுத்த கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். கன்ஃபார்மாக வீடியோ வந்து நான் மேக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி எடிட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நீங்கள் வந்து அந்த கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவோம். மஸ்ட் இன்றைக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இன்றைக்கி நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த 10:08 அந்த டூரேஷன் வந்து நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணலாம். இந்த இமேஜ் பார்த்தா நம்ம வந்து எஃபர்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் மட்டும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் பிளஸ் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இமேஜுக்கு எஃபர்ட் ஆட் பண்ண போகிறோம். பேக் வந்துருங்க. பேக் வந்து கார் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீசெட்டோட இந்த ஷேக்கப் ப்ரீசெட் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண கார் பார்த்தா ஒரு இமேஜ் ஒரு லேயர் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறேன், இமேஜ் லேயர் இமேஜ் ஒரு லேயர் இருக்கும், பார்டர் லேயர் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்டர் லேயர் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து 9:16 ரேஷியோக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்டர் இருக்காது. அதுவும் நான் பார்டர் வந்து நான் வந்து நீங்கள் இதில் ப்ரீசெட்டில் பார்க்குறப்ப உங்களை வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோ இருக்கும். அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் பார்டரும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி 3-dot ஆப்ஷன் செலக்ட் பண்ணி காப்பி பர்ச் பண்ணிக்கோங்க. காப்பி பர்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இதில் இருக்க எஃபர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா நீ வந்து இமேஜ் தொடுறப்போ உங்களுக்கு வந்து இமேஜ் ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்டர் ஆட் பண்ண போகிற பின்னாடி பிஎன்ஜி மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிளாக் கலர் தெரியும். இதனால் பண்ணி பார்டர் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டு எஃபர்ட் செலக்ட் பண்ணி 3-dot ஆப்ஷன் செலக்ட் பண்ணி காப்பி பர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பார்டர் இருக்க ஐ ஆப்ஷன் செலக்ட் டிசேபிள் பண்ணதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. என்னமே பண்ணதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிசேபிள் பண்ணதை எனேபிள் பண்ணிவிட்ருங்க. இந்த ஆஃப் ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்க, நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் தெரிய வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இமேஜில் இருக்க எஃபர்ட்டை வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பார்டர் இமேஜ் இருக்குது பார்த்தீங்க, இந்த பார்டர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோ. அதே மாதிரி இந்த 9 16 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்டர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிச்சாச்சு. செலக்ட் பண்ணுற பார்த்து இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்குது பாருங்க, இந்த லேயர் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுற பார்த்து இங்கே காப்பி லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்கள் காப்பி லேயர் செலக்ட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லேயர் வந்து காப்பி ஆயிடும். நீங்கள் இந்த ரெண்டு எஃபர்ட் நீங்கள் வந்து நீங்கள் லேயரும் வெளியே போகிறது இது ஒரு இது கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். நீங்கள் வீடியோ வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷனை கொடுத்துனா வந்து வீடியோ எண்டு வரையும் வந்துடும். இந்த ஆப்ஷனை ட்ராக் பண்ணி கொடுத்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கவர் பார்த்தா இப்போ நீங்கள் வந்து இமேஜ்க்கு வந்து எஃபர்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுற வர பார்த்தா எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். 3D செலக்ட் பண்ணி பேஸ்ட் பார்ட்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுற வர பார்த்தா எஃபர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். 3D செலக்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எஃபர்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சில பேர் தெரியாது. சில பேர் பார்த்தா இந்த பின்னாடி இந்த இங்க் ஸ்பேஸ் வீடியோ ஆட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த ஒரே ஒரு இங்க் ஸ்பேஸ் மட்டும் டிசேபிள் பண்ணிடுறேன். இந்த இங்க் ஸ்பேஸ் டிசேபிள் பண்ணிட்டேன். டிசேபிள் வந்து எஃபர்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா ஒரு ஸ்மூத்தாக ஒரு லெஃப்ட்லேருந்து அப்படியே உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். பார்த்து தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேர்க்கப்பட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு செகண்ட் தேர்டாக இருக்க இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஃபர்ட் செலக்ட் பண்ணி 3D செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஃபர்ட்ஸ் 3D இருக்கும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபர்ட்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் இதே மாதிரி வந்து கடைசி இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபர்ட் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு மட்டும் ஆட் பண்ண முடியல. நீங்கள் எந்த வீடியோக்கான நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எஃபர்ட் பார்த்தா நம்ம வந்து எப்படி ஓனாக மேக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஷேக்கப் பார்த்தா எப்படி நம்ம வந்து ஓனாக ஈஸியாக மேக் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து வீடியோ நான் கன்ஃபார்ம் வீடியோ வந்து போடுவேன். நீங்கள் வந்து மேக் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வீடியோ வந்து மேக் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என் வீடியோ எண்டு வரையும் இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஓவராலாக வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. பார்டர் ஆட் பண்ணியாச்சு, இமேஜ் பேஸ்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ரைட் லெஃப்ட் டெம்ப்ளேட் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நீங்கள் முன்னாடி இருக்க டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் இந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதே கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 9:16 ரேஷியோக்கும் நீங்கள் வந்து அதே கான்செப்ட் தான் பண்ண போகிறீங்க. அதோட பார்டரும் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் ப்ரீவியஸ் ஷேக்கப் ஃபோட்ஸில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். இப்போ மேலே என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ண, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிளே ஆகி முடிஞ்சவரை பார்த்தீங்கன்னா கீழே சேவ் ஆப்ஷன் வந்து சேவ் பண்ணி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓவரலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சா பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து எந்த சாங் வச்சு பீச்சுக்கு வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கூட நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணணும்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி கூட வீடியோ வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.